வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுவை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் 31 கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த பணிக்கான போட்டித் தேர்வுகள் விரைவில் நடைபெற உள்ளது. இந்த பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏராம் பகுதிகளில் நடைபெறும். தேர்வு நடைபெறும் தேதி, நேரம், தேர்வு மையங்கள் குறித்த அறிவிப்பு இணையதளங்களிலும் முன்னணி பத்திரிகைகளிலும் வெளியிடப்படும் என்று நில அளவைத்துறை சார்பு செயலாளர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நிகழாண்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தமிழில் இளநிலை பட்டம் 4 ஆண்டுகளாக்கப்பட்டுள்ளது. முதுநிலை தமிழ் பட்டப்படிப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இளநிலை பட்டப்படிப்புகளில் முதலாம் ஆண்டில் 2 பருவங்களில் மட்டுமே மொழி பாடமாக தமிழை படிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் தமிழ் மற்றும் பிற துறை மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினரும் பங்கேற்றனர். கல்லூரி நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் கல்லூரி வளாகத்திற்குள் போராட்டம் நடத்த அனுமதியில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒருதரப்பு மாணவிகள் ஊர்வலமாக புறப்பட்டு சட்டசபை சென்றனர். தலைமை தபால் நிலையம் அருகே வந்த மாணவிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். 10 மாணவிகள் மட்டும் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மொழிப்பாடம் குறைக்கப்பட்டது குறித்து முறையிட்டனர். அதற்கு முதல்வர் அதிகாரிகளிடம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அதனை ஏற்று மாணவிகள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 2 பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் ஆதி திராவிட மக்கள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில், ஐயா, ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த நாங்கள் சுமார் 150 வருடங்களாக சொந்த இடம் இல்லாமல் வாடகை வீட்டிலும் தெருவிலும் மிகவும் துன்புற்று வாழ்ந்து வருகிறோம். எங்கள் ஊரிலேயே அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருந்தும் பயனில்லை. எங்களுக்கு அரசு முறையாக நிலப்பட்டா வழங்கும் என்று காத்திருந்து வயதே முதிர்ந்து விட்டது. பல தடவை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியாளர், பாட்கோ இயக்குனர் மற்றும் அரசு அதிகாரிகள் பல பேர் வந்து பார்த்தும் எங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் தயவு செய்து அரசு புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி வீடு இல்லாத ஏழை ஆதி திராவிடர் மக்களாகிய எங்களுக்கு கொடுத்து எங்கள் கடைசி காலத்திலாவது சொந்த வீட்டில் வாழ தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட இயக்குனர் இளங்கோவன் சம்பந்தப்பட்ட இடத்தை உடனடியாக ஆய்வு செய்து இலவச பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டார். இதனை அடுத்து புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள 105 செவிலிய அதிகாரி பணியிடங்களை நிரப்ப தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு புதுச்சேரியை சேர்ந்த தகுதியுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி தகுதி, இடஒதுக்கீடு, ஊதியம் உள்ளிட்ட விவரங்களை அரசின் இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம். வருகிற 29 தேதி காலை 10 மணி முதல் புதுச்சேரி அரசு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அடுத்த மாதம் அக்டோபர் 28 தேதி கடைசி நாளாகும். இதற்கான தகவலை சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுவை காவல் தலைமை இயக்குனராக டிஜிபியாக இருந்த மனோஜ்குமார் லால், ஏடிஜிபியாக இருந்த ஆனந்த் மோகன் ஆகியோர் கடந்த சில மாதங்களுக்கு முன் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதையடுத்து காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி பதவிக்கு ஸ்ரீனிவாஸ் நியமிக்கப்பட்டார். ஆனால் ஏடிஜிபி பதவிக்கு இதுவரை யாரும் நியமிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது புதுவை போக்குவரத்து பிரிவு மற்றும் குற்றப்பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக உள்ள பிரஜேந்திரகுமார் யாதவுக்கு ஏடிஜிபி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக புதுவை அரசின் சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டு பகுதியில் கடன் விவகாரம் தொடர்பாக கடன் வாங்கியவருக்கு ஆதரவாக செயல்பட்ட
போலீசாரை கண்டித்து காவல் நிலையம் முன்பு பாதிக்கப்பட்ட பெண் தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மீனவர் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு ரூபாய் 5 லட்சம் கடனாக கொடுத்துள்ளார். இந்த கடனை பலமுறை கேட்டும் தராததால் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். காவல் நிலையத்திலும் சரியான நடவடிக்கை எடுக்காததால் இன்று காலை கடன் கொடுத்தவரிடம் சந்திரன் நேரில் சென்று கேட்டுள்ளார். கடன் வாங்கிய நபர் சந்திரனிடம் பணம் கொடுக்க முடியாது, நீ எங்கு வேண்டுமானாலும் போய் சொல்லு என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் சந்திரன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்க சென்றனர். அப்போது கடன் வாங்கியவரும் அவருடன் சென்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உள்ளார். காவல் நிலையத்தில் இருந்த போலீசார் கடன் வாங்கியவரை இருக்கையில் அமர வைத்து கடன் கொடுத்த சந்திரனை வெளியே போகுமாறு கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் கடன் வாங்கிய நபர் போலீசார் முன்னிலையில் உன் பணத்தை கொடுக்க முடியாது என்று தெரிவித்ததால் உடன் சென்ற சந்திரனின் மனைவி கலைச்செல்வி வயது 35 என்பவர் வாகனத்திற்கு வாங்கி சென்ற பெட்ரோலை கொண்டு வந்து தலையில் ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டார். இதில் தீ மளமளவென எரிந்து கலைச்செல்வி உடல் முழுவதும் தீ பற்றி காவல் நிலைய வாசலிலேயே மயங்கி விழுந்தார். இதனால் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்ததுடன் போலீசாரை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் முதல் மூலகுளம் வரையில் சாலையின் இருபுறமும் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளன. இதனால் போக்குவரத்து நெரிசல் விபத்துக்கள் அதிகரிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் உழவர்கரை தொகுதி குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. உழவர்கரை சிவகாமி நகரில் நடந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் உழவர்கரை தொகுதி செயலர் அன்பழகன் தலைமை வகித்தார். துணை செயலர் எரிக் ரெம்போ, பொருளாளர் ஜெயின் அந்தோணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உண்ணாவிரதத்தை கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் ஜி தினேஷ் பொன்னையா தொடங்கி வைத்தார். மாநில குழு உறுப்பினர் தேவசகாயம், நிர்வாகிகள் நலவேந்தன், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். போராட்டத்தை முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதன் முடித்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சி மூலம் மாவட்டம் முழுவதும் பொதுமக்களிடம் சேகரிக்கப்படும் குப்பைகளை காரைக்கால் அடுத்த பறவைப்பேட்டை பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் சேமிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு சேமிக்கப்படும் குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் நகராட்சி மூலம் மக்கும் குப்பை மக்காத குப்பையாக தரம் பிரித்து விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை தயாரிப்பதற்காக புதிய இயந்திரம் மூலம் பணிகள் தொடங்கியது. இந்த பணியினை இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் சேமிக்கப்பட்டு குப்பைகளை புதிய இயந்திரம் மூலம் தரம் பிரித்து உரங்கள் தயாரிக்கப்பட்டு மலிவு விலையில் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் ஒருவர் வீட்டு மாடியில் கிரிக்கெட் வலை பயிற்சிக்காக வைத்திருந்த நைலான் வலையில் மாட்டிய 2 குரங்கு குட்டிகளை மீட்க அப்பகுதி பொதுமக்கள் காரைக்கால் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் வராத காரணத்தால் திருப்பட்டினம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த தலைமை காவலர் செந்தில்குமார் மற்றும் ஊர்காவல் படையைச் சேர்ந்த பாபு அவர்களும் சென்று பார்த்து துணிச்சலாக அங்கு மாட்டியிருந்த குரங்கு குட்டிகளை மீட்டு தாயிடம் சேர்த்தார்கள். இந்த நிலையில் காவலர் குரங்கு குட்டிகளை மீட்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தூய்மை பணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காரைக்கால் நகராட்சி நிர்வாகம் இணைந்து குப்பையிலிருந்து கைவினைப் பொருட்கள் செய்து அசத்திய அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 250 மாணவர்கள் உருவாக்கிய கைவினைப் பொருள் கண்காட்சி இன்று நகராட்சி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வினை நகராட்சி ஆணையர் சத்யா துவக்கி வைத்து குப்பைகளை கொண்டு பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய படைப்புகளை பார்வையிட்டு அவர்களை பாராட்டினார்கள். இந்நிகழ்வில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சுபாஷ் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள எல்என்டி தொழிற்சாலையில் 1000 கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் தொழிற்சாலை மூடப்பட்டது. தொழிற்சாலையை திறக்க வேண்டும், ஊழியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் தொடர்ந்து பல கட்டங்களில் போராட்டங்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் மிகுதி நேர பணிக்கு வழங்கப்படாமல் இருந்த ஊதியத்தை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று
துணை ஆணையர் கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இன்று தொழிலாளர்கள் அனைவரும் ஆலை வாயிலுக்கு சென்று துணை ஆணையர் அறிவித்துள்ள ஊதியத்தை வழங்க கோரி முற்றுகையிட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பல்வேறு பகுதிகளில் இந்த மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் கருமுத்து மாரியம்மன் ஆலய வளாகத்தில் வளையலணி விழா, அன்ன பிரசன்னா உணவு போட்டிகள் ஆகியவை நடைபெற்றது. மேம்பாட்டுத்துறை ஊழியர்கள் சரளா, ராஜலட்சுமி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி கலந்து கொண்டு உணவு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார், தாய்சேய் துணைநிலை மருத்துவர், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் ஆல கிராமத்தில் பள்ளி கூடுதல் கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மணிமாறன், மாவட்ட சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் அன்சாரி, மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் ஒன்று வில்லியனூர் சார்பாக ஊட்டச்சத்து மாதவிழா மற்றும் சந்திராயன் ஃபோஷன் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சி அன்பு நகர் உருவையாறு டவுன் 2 அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் மேம்பாட்டு நலத்திட்ட அதிகாரி பாலாஜி, ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி டாக்டர் தனலட்சுமி, அறிவாசகராய பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரோதயம் மற்றும் ANM அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து சம்பந்தமான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மண்பானை சமையல், சிறுதானிய சமையல், பரதநாட்டியம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மற்றும் ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சந்திராயன் ராக்கெட் மண்பாண்டங்கள், சிறுதானியங்கள், காய்கறி கீரை வகைகள், சிறுதானிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. புதுச்சேரி அடுத்த வானூர் வட்டம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாதவிழா மற்றும் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்போம் நிகழ்ச்சி பொம்மையார் பாளையம் ராஜேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடத்தப்பட்டது. அதில் வானூர் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெகதீஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார். விழுப்புரம் மாவட்ட திட்ட அலுவலர் கோ அன்பழகி தலைமையேற்று திருக்குறள் மற்றும் பெண் கல்வி பேச்சு போட்டியில் வென்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பிகேடி முரளி மற்றும் வானூர் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பருவ கீர்த்தனா வாழ்த்துறை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சிக்கு சிறுதானிய வகை பற்றியும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும் சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் மற்றும் மாவட்ட விரிவாக்க அலுவலர் புவனேஸ்வரி சிறப்புரை ஆற்றினார். மேலும் விழாவில் இரண்டு பெண் குழந்தைகள் பெற்ற பெற்றோருக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. மாணவிகளுக்கு ஹீமோக்ளோபின் கண்டறியப்பட்டது. விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் நா கண்ணன் அவர்கள் நன்றியுரை கூறினார். மேலும் விழாவில் மேற்பார்வையாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் உள்ள அறிஞர் அண்ணா பொறியியல் கல்லூரியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மாவட்ட பொறியாளர் அணி சார்பில் மாநிலம் தழுவிய பேச்சு போட்டி நடைபெற்றது. விழாவை மாநில மகளிர் ஆணைய குழு உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். விழாவில் பேசிய சீதாபதி சொக்கலிங்கம், 14 தமிழ் வழி கல்லூரிகளில் நமது திண்டிவனம் கல்லூரியும் ஒன்று. மேலும் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 20% வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்ற கட்டத்தை கொண்டு வந்தவர் நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என பெருமிதம் தெரிவித்தார். பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றிய
முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேடயம் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவற்றை வழங்கி பாராட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மக்கள் பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன், மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ரமணன், வளக்கூர் சேர்மன் சொக்கலிங்கம், துணை சேர்மன் ராஜாராமன், நகரமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன், மாவட்ட பிரதிநிதி ரவி, மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் வை முஸ்தபா, பேராசிரியர்கள், மக்கள் பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் நன்றி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் திண்டிவனம் மேல்பேட்டை பகுதியிலிருந்து திண்டிவனத்திற்கு அரசு பேருந்தில் தொங்கிக் கொண்டு வந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக ரோஷனை இன்ஸ்பெக்டர் அன்னகொடிக்கு தகவல் வந்ததை அடுத்து அங்கு சென்ற ரோஷனை இன்ஸ்பெக்டர் படிக்கட்டில் தொங்கியிருந்த மாணவர்களை கீழே இறங்க சொல்லி இனி நாங்கள் படிக்கட்டில் தொங்க மாட்டோம் எனவும் படிக்கட்டில் தொங்கி அட்டகாசத்தில் ஈடுபட மாட்டோம் என உறுதிமொழி எடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் நூதன முறையில் தண்டனை வழங்கினார். பின்னர் அவர்களை அனுப்பி வைத்தார். இனி இதுபோல் தொங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இன்ஸ்பெக்டர் தெரிவித்தார். காலாப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரிகள் மேரி, ஹெஃப்சி, பாய் மற்றும் பிரதீப் குமார் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி உழவர்கரை நகராட்சியுடன் இணைந்து மத்திய சிறைச்சாலை மற்றும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் டெங்குவை பரப்பும் கொசு ஒழிப்பு களப்பணி மேற்கொள்ளப்பட்டு ஆங்காங்கே தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றி கொசு மருந்து தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன் மற்றும் உழவர்கரை நகராட்சி அலுவலர்கள் வாசுதேவன் மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் இக்களப்பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியின் முதல்வர் கண்ணதாசன், துணை முதல்வர் செல்வன் சு மற்றும் செவிலியர் செல்வராணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அனைவருக்கும் டெங்கு விழிப்புணர்வு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. தமிழகத்தில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஷாங்க் சாய் உத்தரவின் பேரில் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் பொம்மையார் பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவர்களுக்கு சைபர் கிரைம் மற்றும் சாலை பாதுகாப்பு போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் ராபின்சன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள், சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் தற்பொழுது நடைபெற்று வரும் சைபர் குற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் அனுராதா மற்றும் துணை முதல்வர் மலர் மற்றும் ஆசிரியர்கள் ஸ்கவுட் மாஸ்டர் சாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெறுகின்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக இன்று மாலை காரைக்கால் கடற்கரையில் கைப்பந்து மற்றும் கபடி போட்டி துவங்கியது. கைப்பந்து மற்றும் கபடி போட்டியில் காரைக்காலைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறுகின்றனர். இந்த கைப்பந்து போட்டியில் 38 அணிகளும் மற்றும் கபடி போட்டியில் 21 அணிகளும் பங்கேற்று உள்ளனர். மேலும் கைப்பந்து மற்றும் கபடி போட்டியினை மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் துவக்கி வைத்தார். போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு நாளை பரிசுகள் வழங்கப்படும் என சுற்றுலாத்துறை அதிகாரி தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் மார்க்கெட் கட்டுமான பணி கடந்த ஆட்சியில் 2020 தொடங்கியது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 1,20,00,000 மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணி 2021 பாதியில் நிறுத்தப்பட்டது. கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தால் கூடுதல் நிதி கேட்டு ஒப்பந்ததாரர் பணியை தொடராமல் நிறுத்திவிட்டார். இதனால் வியாபாரிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். பின்னர் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களிடம் மார்க்கெட் கட்டுமான பணியை முடிக்க வேண்டும் என அப்பகுதி வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரின் தொடர் முயற்சியால் தற்போது ரூபாய் 91,67,000 நிதி ஒதுக்கப்பட்டு
மார்க்கெட் கட்டுமான பணி மீண்டும் தொடங்கியது. வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன் முன்னிலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மார்க்கெட் கட்டுமான பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.